ஃப்ரெண்ட்ஸ், உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து ரொம்ப திருவிழா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸுமே வந்து ஈக்குவலான ஓட்ல தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் வின் பண்ணுவாங்க, இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாத ஒரு லெவலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோ பைடன் சப்போஸ் வந்து ரொம்ப லீடிங் பாயிண்ட் இல்லாம வின் பண்ணாங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிபராகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அவர் வந்து சில கிரிமினல் வேலைகளை பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோல நம்ம பாத்துடலாம். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளும் எதிர்பார்த்துதான் இருக்காங்க யார் வந்து அதிபர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு வல்லரசு நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அமெரிக்காவோட அதிபராக போகிறவங்க தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனிதர். அதனாலதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யார் வந்து அதிபர் ஆவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து எல்லா மக்களுக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆனா அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்படின்றது வந்து நம்ம நாடுகள்ல நடக்கிறத விட வித்தியாசமா தான் அங்க இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதை வந்து பார்க்கறவங்க பாத்துக்கோங்க. அப்ப வந்து அமெரிக்க அதிபர் தேர்தல் பத்தின ஒரு தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 மாகாணங்கள் இருக்கு. 50 மாகாணங்கள்லயும் 538 எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்க தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதிபரை வந்து நேரடியா மக்கள் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, பிரதிநிதியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலும் மக்கள் தொகையை பொறுத்து வந்து அங்க எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள், அதாவது வாக்காளர் குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களதான் நம்ம அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி அதிகமான தொகுதிகள் வெற்றி பெறுறாங்களோ அந்த கட்சி தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த மாகாணத்துல இருக்கிற எலக்ட்ரோ காலேஜ் உறுப்பினர்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு பெரும்பான்மையா இருக்கோ அந்த மாகாணத்துல இருக்கிற எல்லா எலக்ட்ரோ காலேஜ் உறுப்பினர்களுடைய ஆதரவும் வந்து அந்த கட்சியை தான் சேரும். பெரும்பான்மை கட்சிக்கு தான் எல்லா உறுப்பினர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாகாணத்திலையும் கவுண்ட் பண்ணி இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இந்த வேலையில பாத்தீங்க ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பைடன் அவர்கள் வந்து 238 வாக்குகள் பெற்றிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியரசு கட்சி வேட்பாளரான அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 213 வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க. இதுல வந்து இவங்க இந்த 538 வாக்குகள்லயும் 270 வாக்குகள் மேல பெற்றவங்க மட்டும்தான் வந்து அதிபராக இருக்க முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க. அதனால யாரு ஜோ பைடன் தான் வெற்றி பெறுவார் இல்ல ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவார் அப்படின்ற கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி நடந்ததை விட நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கொரோனா சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தபால் ஓட்டு முறை தான் வந்து பின்பற்றி இருக்காங்க. நிறைய பேர் நேரடியா வாக்களிக்கல, தபால் மூலமா தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கவுண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு. நம்ம நாடுகள்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு நாள்ல வந்து யாரு வந்து அதிபர், யாரு பிரதமர் ஆகுறாங்க, யாரு சிஎம் ஆகுறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்துடும். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள் ஆகலாம், இல்ல 1 நாளிலே தெரியலாம், இல்லைன்னா 1 வாரம் கூட ஆகலாம் யார் அதிபர் ஆகுறாங்க அப்படின்றது. ஏன்னா தபால் முறை அப்படின்னு பல முறைகள்ல வாக்களிக்கிறது இருக்கு. நேரடியா வாக்குகள் அளிக்கிறவங்களை வந்து ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம். ஆனா தபால் முறையில பாத்தீங்கன்னா இது கரெக்டான நபர் தானே வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணி அவங்க அட்ரஸ் இல்லை அவங்க பேர்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி அதை கவுண்டிங் எடுக்கிறதுக்குள்ளாடி ரொம்ப நாள் ஆயிரும். அது மாதிரிதான் இப்போ இந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா பல வெற்றிகளை தீர்மானிக்கக்கூடிய மாகாணங்கள்ல வந்து தபால் ஓட்டு முறை அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து கவுண்ட் பண்ண முடியாம இருக்கு. யார் வெற்றியாளர் அப்படின்றது வந்து தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா வந்து 1 வாரத்துக்குள்ளாடி வந்து தெரிஞ்சிடும் யார் அதிபராக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு ஓட்டு என்ன ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஜோ பைடன் தான் முன்னிலையில இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து முன்னேற ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய எலக்ட்ரோ காலேஜ் உறுப்பினர்கள் இருக்கிற மாகாணங்கள்ல ட்ரம்ப் அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலை குறித்து நிறைய பேர் வந்து ஜோ பைடன் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ட்ரம்ப்போட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கருப்பினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருந்தது. அதுவும் இல்ல அந்த கொரோனா காலகட்டத்துல வந்து அவர் சரியா கையாளல, அமெரிக்காவில தான் அதிகமான கேசஸ் இருக்கு, அதனால வந்து அதற்கு எதிராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்தியன்ஸ் அதிகமா வாழக்கூடிய கலிபோர்னியாலையும் சரி டெக்சாஸ்லயும் சரி ஓட்டு வந்து நிறைய வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து கமலா ஹாரிஸ் அவர்களை வந்து ஜோ பைடன் அவர்கள் துணை அதிபரா வந்து தேர்ந்தெடுத்து அங்க விட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் கலிபோர்னியால வந்து ஜோ பைடன் வின் பண்ணா கூட டெக்சாஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு கமலா ஹாரிஸ வச்சுதான் வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அவங்க போட்ட யுக்தி வந்து வீணாதான் போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் அங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 மாகாணங்கள்
மாவட்டங்களிலும் பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரோ காலேஜ் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதே இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இன்னும் சில மாகாணங்கள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஓஹியோ மாகாணத்துல 18 வாக்குகள் இருக்கு. இந்த ஓஹியோ மாகாணத்துல யாரு வந்து வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து அதிபர் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதுல வந்து ட்ரம்ப் அவர்கள் தான் வின் பண்ணிருக்காங்க. ஆனா பல மாகாணங்கள்ல ஜோ பைடன் அவர்களும் வின் பண்ணிருக்காங்க. இன்னும் ஓட்டு எண்ணிக்கை அப்படின்றது வந்து நடந்துட்டு தான் இருக்கு. சப்போஸ் வந்து லீடிங் பாயிண்ட் இல்லாம ஜோ பைடன் வின் பண்ணாருங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த இடத்துல அதிபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னா இப்ப வந்து அதிபரா இருக்கிறவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மாகாணங்களுக்கு மாகாணங்கள் அதிகாரங்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. மாகாணத்தோட அதிகாரம் தான் அந்த அரசும் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும் போது மாகாணத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு வந்து இவங்க ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நிர்பந்திச்சு தன்னை வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும் போது ஜனநாயக கட்சியான எதிர்கட்சி வந்து என்ன பண்ணுவோம்னா மேல்முறையீடு பண்ணலாம், உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் போடலாம். கேஸ் போட்டா கூட இவர் தான் அதிபர், இவர் அதிபர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனா வந்து இப்படி ஒரு உறுப்பினரை வந்து நிர்பந்திக்க கூடாது இல்ல நிர்பந்திக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா ஜனவரி 20 வந்து அனைத்து கட்சி கூட்டங்கள் நடக்கும்போது, நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும்போது அங்கே ஒரு தீர்மானம் எடுக்கப்படும். அங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவும் செனட் சபைகளையும் வந்து இரு சபைகளையும் வந்து கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அப்படின்னா அதிபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா பிரச்சாரத்துல கூட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஆனா தோல்வி அடைஞ்சிட்டுனா இருக்காது எதிர்விளைவுகளை வந்து நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வாக்கு எண்ணிக்கைகள் அவ்வளவு மும்முரமா நடந்துட்டு இருக்கும் போது கூட அவர் வந்து பிரஸ் மீட்டிங் கொடுத்து நீங்க வந்து என்றதெல்லாம் விட்டுடலாம், ஏன்னா நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்ற வந்து கான்பிடண்டா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி மாகாணங்கள்ல இருக்கிற உறுப்பினர்களை ஃபோர்ஸ் பண்ணி வின் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து ஜோ பைடன் ரொம்ப லீடிங்கா வின் பண்ணிட்டார்னா நடக்காது. ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவலா மோர் ஈக்குவலா வந்துட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி யுக்திகளை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவர் தான் அதிபர், இவர் தான் அதிபர் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா பல மாகாணங்கள்ல வந்து தபால் ஓட்டுகள் வந்து இன்னும் என்ன ஸ்டார்ட் பண்ணல. ஆனா அந்த மாகாணங்கள் எல்லாம் முன்னிலை வைக்கிறது யாருன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா தபால் ஓட்டுகளை வந்து என்ன ஆரம்பிக்கும் போது இது வந்து கண்டிப்பா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து ரொம்ப லீடிங்கா இருந்தாங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில மாகாணங்கள்ல வின் பண்ணதுல இருந்தே லீடிங் பாயிண்ட்ல வந்துட்டாரு. அப்படி இருக்கும் போது இன்னும் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடனா இல்ல ட்ரம்ப் அப்படின்றது வந்து தெளிவா நம்ம ஒரு முடிவெடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு யாரு வரணும், ட்ரம்ப் அவர்கள் வரணுமா இல்ல ஜோ பைடன் அவர்கள் அதிபரா வரணுமா அப்படின்றது உங்க கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.